வணக்கம் நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும் பக்தி ஒளி நேர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கூடானு கோடி நமஸ்காரம் வேண்டியதை தரக்கூடிய ஐந்து விளக்கு அகல் விளக்கு குலதெய்வ பூஜை இது எப்படி நீங்க செய்யணும் வீட்டில் அவ்வளவுதான் உங்களுடைய வேண்டுதல் எதுவாய் இருந்தாலும் உங்கள் வேண்டுதல் எதுவாய் இருந்தாலும் குலதெய்வ பூஜை பண்ணீங்கன்னா ரொம்ப 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 எஃபெக்டா இருக்கும் நல்லாவும் நல்லது நடக்கும் குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்துக்கு இந்த பூஜையை பண்ணணும் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணா எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும்ங்கிறது தான் இப்ப கணக்கு இப்ப ஏழு நாள் இந்த பூஜையை நம்ம செய்ய போறோம் ஏழு வாரம் இல்லை ஏழு நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி முடிஞ்சிருச்சு ஏழு நாள் அது மாதிரி ஏழு நாள் பூஜை அகல் விளக்கு தான் செய்யணும் இந்த ஐந்து அகல் விளக்கு மட்டும் இருந்தா போதும் ஏழு நாளைக்கு கடைசி நாள் இதை என்ன பண்ணணும் ஒரு பிளாஸ்டிக் பையில போட்டு குப்பையில போட்டணும் ஏன்னா இது பிரார்த்தனை விளக்கு பூஜை இதுக்குன்னு தனியா எண்ணெய் வாங்கிக்கணும் நல்லெண்ணெய் தான் வாங்கிக்கணும் இதுக்குன்னு தனியா பஞ்சுத்தறி வாங்கிக்கணும் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கக்கூடாது நீங்க ரெகுலரா ஏத்துற விளக்கு தனி இந்த ஐந்து விளக்கு எந்தெந்த இடத்துல வைக்கணுங்கிறது தான் கணக்கு வாசப்படியில கோலம் போடுவீங்களா வாசல்ல நடுவாசல்ல கோலம் போடுவீங்களா அந்த கோலத்துல ஒரு விளக்கு ஒரே ஒரு விளக்கு கோலத்தில் அணையாம செங்கல் கட்டி வச்சுக்கோங்க நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் எனக்கு ஒன்றாவதுன்னா தாராளமாக வைக்கலாம் நிலப்படி வாசல் நிலப்படிக்கு கீழே நிலப்படி வாசலுக்கு கீழே இரண்டு விளக்கு மூணு மூணாச்சா இரண்டு விளக்க பூஜை ரூம்ல லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று எப்பொழுதும் போல நீங்க ஏத்துற விளக்கு ஒன்று அதுக்கான கே கிடையாது இந்த ஐந்து விளக்கை நீங்க ஏற்றணும் ஏத்திட்டு என்ன பண்ணணும் எப்ப ஏத்தனும் குளிச்சுட்டு தான் ஏத்தணும் எப்பொழுதுமே ஆறு டு ஏழு விளக்கியத்தினா ரொம்ப விசேஷம் சரி ஏத்திட்டு என்ன பண்ணலாம் தூப தீபத்தை காட்டுங்க தூபம் இல்லையா நாலே நாலு இது ஊதுபத்தி வச்சுக்கோங்க சூடம் வச்சுக்கோங்க மணி வச்சு மணி உங்க வீட்டுல வழக்கம் இருந்தா மணி வச்சுக்கோங்க என்ன மந்திரம் சொல்லணும்னா உங்களது குலதெய்வம் யாரோ அந்த குலதெய்வத்தோட மந்திரத்தை ஏழு முறை நீங்க சொல்லணும் அது ஏழு முறை தான் விளக்கு அஞ்சு ஏழு நாள் செய்யணும் ஏழு முறை மந்திரத்தை உச்சரிக்கணும் குலதெய்வம் தெரியல கவலைப்படாதீங்க இஷ்ட தெய்வத்தோட பேரை ஏழு முறை உச்சரிக்கணும் இதனால உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகும் என்னென்ன நன்மைகள் வந்து சேருங்கிறத பட்டியலிட்டு சொல்லுகிறேன் கேட்டுக்கோங்க இந்த பரிகாரம் வந்து சும்மா சொல்றாருப்பா நானும் பண்றேன் ஒண்ணுமே நடக்கல நடக்கவே நடக்காது ஏன் மனதை இறைவனிடம் செலுத்தி நீங்கள் செய்யக்கூடிய பூஜையானது இறைவனுடைய காதுகளிலே ஒலிக்கும் அப்ப உங்க வீட்டுக்கு நீங்க நினைச்சது நடக்கும் அப்ப இத என்ன பண்ணோம் உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு இந்த விளக்கேத்தனும் குலதெய்வத்துடைய பெயரை நீங்கள் ஏழு முறை சொல்லணும் இதான் கணக்கு அப்ப என்ன பண்ணும் நீங்க நீங்க எப்படி மனசை லயித்து சொல்ல வேண்டும் மனம் குல தெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வமோ இருக்க வேண்டும் இப்ப என்னென்ன பிரச்சனைகள் போகும் உங்க வீட்டு கடன் பிரச்சனை போகும் யாரோ ஒருவருடைய தொல்லை உங்க வீட்டுல இருக்கு அந்த தொல்லை போகும் இந்த பில்லி சூனியம் பிளாக் மேஜிக் சொல்றாங்கல்ல அது போகும் கண் பார்வை போகும் கண்ணு கண் பட்டு போச்சு என் வீடு விளங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்கல்ல அது போகும் அடுத்தது கிணவன் மனைவி மனைவி மனைவியிடையே அந்யோன்யம் இல்லை இரண்டு பேருக்கும் சண்டை கல்யாணம் ஆகி குழந்தை பத்தாச்சு ஆனா ரெண்டு பேரும் ஈகோ ப்ராப்ளத்துல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அதுக்கு அடுத்தது ஒரே வியாதி வீடு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் வியாதி ஆஸ்பத்திரி அலைஞ்சு 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 நொந்து நூலாயி போயிட்டேன் இனிமே எனக்கு ஒண்ணும் இல்ல எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற சொல்றவங்களும் இந்த பூஜையை பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வியாதியற்ற வாழ்க்கை வரும் சரி எங்க வீட்டில் முப்பத்தஞ்சு வயசுல பொண்ணு இருக்கு பயிற்றுல புள்ளிய கரைக்குது எப்படா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் கை கூடும் பையனுக்கு கல்யாணம் கை கூடும் சரி தொழில் பாதிப்பு தொழில் ரொம்ப பாதிக்குது என்ன பண்றதுன்னே தெரியல அவ்வளோ பாதிப்பு தொழில் இருக்கு நான் முன்னேற வேணாம் முன்னேற மாட்டேனா இப்படியே லைஃப் போயிருமா அவங்களுக்கும் இந்த பரிகாரம் நல்ல உபயோகப்படும் அடுத்தது குழந்த பாக்கியம் இந்த பரிகாரத்தை மனசார நீங்கள் செய்யணும் செஞ்சா இதுக்காக நான் ஏதாவது பிரசாதம் பண்ணணுமா எதுவுமே வேண்டாம் ஒரு பஞ்சபாத்திர உத்திரணியில பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் போட்டு ஒரு தீர்த்தத்தை வச்சுட்டோ நீங்கள் இந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு குலதெய்வத்துடைய மந்திரத்தை ஏழு முறை சொல்லிட்டு அந்த தீர்த்தத்தை கையில் எடுத்து குடிச்சிங்கன்னா போதும் அத்தனை சௌபாகியங்கள் வரும் உங்களுக்கு உங்கள் உடம்பு வைப்ரேஷனாகவும் வீடு வைப்ரேஷனாகவும் நினைத்த காரியங்கள் நடக்கும் ரைட்டுங்களா இதை மறக்காம செய்யுங்க ஏழு நாள் செய்யணும் ஏழே நாள் தான் பெருசாக ஒன்றும் பெரிய பூஜை கிடையாது இருபத்தோரு நாள் ஐம்பத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் இல்லை ஏழு நாள் எடுத்தோமா முடிச்சோமா காரியத்தை நிறைவேற்றினோமா ஓகே சரி அடுத்த காரியம் ஏதாவது நிறைவேறணும்னா அடுத்த அடுத்த லெவல்ல ஏழு நாள் கேப் விட்டுட்டு ரெண்டு நாள் அதுக்கப்புறம் திருப்பி ஏழு நாள் பண்ணலாம் பண்ணுங்க உங்களுக்கு குலதெய்வத்தோட கடாட்சமும் இஷ்ட தெய்வத்துடைய கடாட்சமும் வீடு தேறி வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஆனா மனசார செய்ய நம்பிக்கையோட செய்ய நாளைக்கு பாருங்க உங்க வாழ்க்கை உச்சத்தில் இருக்கும் மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளி நேரிலுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றி